வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம ஏர்பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பாருங்கள், பெருசாக ஒரு கட்டிங்கும் இல்லை, கிளாத்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். லென்த்து 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன், விடுத்து 4 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஃபுல் லென்த்து மடிக்காமல் ஒரு சைடை வச்சு பார்க்கும்போது 20 இன்ச்சு லென்த்தும் 4 இன்ச்சு விடுத்தும் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ இதை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். ராங் சைடு இருக்க மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரேன். நம்ம ராங் சைடு வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரும்போது தான் இந்த திருப்பும் பொழுது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம் பாருங்கள், இது வந்து உள்ளே போயிடும். அண்ட் கரெக்டான சைடு வந்து நமக்கு வெளியே கிடைக்கும். மறுபடியும் இப்போது இந்த ஸ்டிச்சிங் மேலேயே இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சேஃப்டி பின் வச்சு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து எடுத்துகிட்டு போனோன்னா பாருங்கள், ரெண்டு சைடுமே ஓப்பனில் தான் இருக்குது. இதில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு இந்த சேஃப்டி பின் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக நம்ம வந்து நல்ல சைடு வந்து திருப்பிக்கலாம். கரெக்டான சைடு கிளாத்தை திருப்பியாச்சு. இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்க போகிறோம். எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் வந்து லென்த் இருக்க மாதிரி எலாஸ்டிக் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 8 இன்ச்சஸ் லென்த் இருக்குது. இப்போ இதுலேயும் சேஃப்டி பின் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஓப்பனில் இருக்குது. ஸோ ஒரு சைடு இதை விட்டுட்டு சேஃப்டி பின் மூலமாக இன்னொரு சைடு வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிளாத் இந்த மாதிரி சுருக்கிட்டு நம்ம இன்னொரு சைடு எலாஸ்டிக்கையும் வெளியெடுத்துடலாம். இப்போ சேஃப்டி பின்னை எடுத்துட்டு இந்த ரெண்டு எலாஸ்டிக்கையும் நம்ம வந்து ஒரு 2 முடி போட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுட்டோன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அது இன்னொரு சைடு உள்ளே தள்ளிட்டு இப்போ ரெண்டு சைடுமே நமக்கு வந்து பாருங்கள் பேண்ட் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டு சைடுமே ஓப்பனில் இருக்கு இல்லைங்களா. ஒரு சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபோல்டிங் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கே வச்சுக்கோங்களேன். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம எதுவும் ஃபோல்டிங் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இதை வந்து ஃபோல்டிங் பண்ணோம் பாருங்கள், அந்த சைடு ஃபோல்டிங் பண்ணாத பக்கம் இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணலாம். பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஃபோல்டிங் பண்ண சைடு வந்து இந்த மாதிரி உள்ளே அந்த கிளாத்தை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது பிரியாமல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ வந்து அழகான பேண்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான், நம்ம வீட்டில் இருக்க கிளாத் வச்சு நம்ம பேண்ட் வந்து தைச்சிக்கலாம். இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ருபீஸ் தான் ஆகும் 1 மீட்டரு. இதுக்கு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் மட்டும்தான் செலவாகும். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட ட்ரெஸ் பீஸ் எல்லாம் இப்போ நம்ம தைச்சதுக்கு அப்புறம் மீறும் பாருங்கள், அதில் வந்து நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட நம்ம வந்து பேண்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி சைஸ் கூட வேரியேஷன் பண்ணி நமக்கு வேணுன்ற அளவுக்கு சின்னது பெருசாக தைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நன்றி நண்பர்களே.